அதிகபட்சம் அவங்க என்ன கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பாங்க. உங்க அண்ணன் முரளி என்ன கவுக்கு அந்த ஜோசியர் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன காப்பாத்திக்க ஏதாவது செய்ய வேண்டாமா? அது வரைக்கும் அவங்க ஆடினது நாடகம் தான் எனக்கும் தெரியல. அவங்க எப்படியாவது குணமாயிடணும்னு கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு வேண்டுதல் எல்லாம் பண்ண. நான் பண்றது அவங்களுக்கு தான்றத புரிஞ்சுக்காம என்ன தப்பா பேசி நான் கேன்சர் வந்ததா நடிச்சிட்டு இருக்கேன். இத வச்சு கிருஷ எப்படி மடக்கி காட்டுறேன்னு சொல்லி உன் வாயாலேயே கிருஷ என்ன கல்யாணம் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி சவால் விட்டுட்டு போனாங்க. இந்த விஷயம் கிருஷுக்கு தெரியுமா? இல்லண்ணா, நான் சொல்லல. தப்பு பண்ணிட்டியாமா? நீ முதல்ல இந்த விஷயத்தை கிருஷ் கிட்ட சொல்லிருக்கணும். இல்லண்ணா, கிருஷ் இத எப்படி எடுத்துப்பான்னு தெரியாம நாம எதையும் பண்ணக்கூடாது. அது நமக்கே ஆபத்தா கூட முடியலாம். இப்படிதான் வாழணும்னு நினைக்கிறவங்களோட நாம மோதலாம். எப்படி வேணும்னாலும் நாம நினைச்சத நடத்திடுவோம்னு நினைக்கிறவங்க கிட்ட நாம உஷாரா தான் டீல் பண்ணணும். ஒரு சின்ன திருத்தம்மா, எப்படி வேணா வாழலாம்னு நினைக்கிறவங்களை வீழ்த்த நம்ம எப்படி வேணா களத்துல இறங்கலாம்.